வாய்ப்பு தொகையை கூட இது பண்ணல. இளையராஜருக்கு எடுக்கக்கூடிய அந்த பாராட்டுகளாக கூட பணத்துக்காக தான் எடுத்துக்கலாம், அவர் பாராட்டுறதுக்காக எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா இல்லையாங்கிறத வந்து மறுத்து பேசுறேன். இளையராஜாவுக்கு பாராட்டு எடுக்கணுங்கிறது வந்து எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒண்ணு. பட் அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னங்கிறது அவங்க ஆராயணும். நான் வந்து ஆராய்வதற்கு இடம் கொடுக்கும் மனப்பாங்கு அவருக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சீதக்காதி திரைப்படத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க, இன்றைக்கி படம் வெளியாக அந்த விசாரணை இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் வருது. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு திரைப்படங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வழக்கு தொடரக்கூடிய ஒரு நிகழ்வானது தொடர்ந்து வந்துட்டுருக்கு சினிமா துறையில். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரியான இதுக்கு ஆரம்ப விழா செய்து வைத்தது என் படங்கள் என்று வருத்தப்பட்டுக்கலாம் அவ்வளோதான். தவிர இது தொடர்ச்சியாக படத்தை பார்த்து விட்டு அதில் ஏதாவது கருத்து தவறாக இருந்ததுன்னா சொல்லலாம். எல்லாருமே தப்பு அப்படின்னா ஒன்றுமே பேசவே முடியாது. இப்போ கருத்து சுதந்திரம் ஒடுக்கப்படுதாங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக நாடு பூரா. நன்றி.